ஆதாம் தொடங்கி தருகிற ஜீவன் இருக்கிற போது இந்த மண்
வாழ்க்கை பெறுகிறது. இந்த மண் பாண்டங்கள் என்று சொல்லுகிறது. படைப்பை நாம் பார்க்கிற போது மனிதன் இயற்கையோடு இணைந்தவன் வாழ்ந்து வாழ்ந்தான், படைப்புகளோடு சேர்ந்து வாழ்ந்தான். ஆனால் நாளை பெற்றோர் செய்த பாவம் அவர்கள் கடவுளை போல ஆக வேண்டும் என்று விரும்பினார்கள், பாவத்திலே விழுந்தார்கள். ஆகையினாலே இந்த மனிதனுக்கும் படைப்புகளுக்கும் இருக்கிற உறவிலே ஒரு ஒருமை காட்டிலே ஒரு கீழல் விழுந்தது. அதனாலேதான் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு இருப்பதிலே சொல்லுகிறது. கலாத்தியர் நான்காம் அதிகாரத்திலே இங்கே பௌலபோஸ்தலன் சொல்லுகிறான், காலம் நிறைவேறிய போது திரியிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழாக மாற்றிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்கு என்றால் பாவத்திலே இருந்து போன மனக்குலத்தை மீட்டு எடுக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். இந்த குறிப்பிட்டிருந்து இரண்டாவது கிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே நான்காம் வசனத்திலே பவுலபோஸ்தலன் சொல்லுகிறான், தேவனால் எங்கள் கருதப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எட்டாம் ஒன்பதாம் வசனங்களிலே வாழ்கிறோம், ஆகையா சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதிலே என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் இந்த மண் பாண்டங்களிலே இருக்கிற செல்வமாக்கியதுடைய ஜீவனை ஆண்டவர் பார்த்துக் கொண்டார் என்று சொல்லி பௌலபோஸ்தலன் எழுதுகிறான். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அவைகளிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார்.